வணக்க மக்களே. ஸோ இந்த விடத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா சென்னை எஃப்சி பற்றி போகிற மேஜரான ஒரு அப்டேட்டுங்கிறது கிடச்சிருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி இப்போ ரொம்ப ரொம்ப ஆர்வமாக அவங்களுடைய ஸ்கவுட்டிங் ப்ராசஸில் இறங்கியிருக்காங்க. அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ் பக்கம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆர்வம் காட்டிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த பிளேயர்ஸ் எல்லாருமே டிஃபெண்டர்ஸில் தான் கேட்டகரியில் வராங்க. ஸோ அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஐஎஸ்எல்ல போயிட்டுருக்கக்கூடிய மேஜரான டாக்ஸ், ராஜீவ் கேக்வாட் வந்து இப்போ கேபிஎஃப்சி கூட லிங்கில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் மேலே சுனில் சேத்ரி கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வித் பிஎஃப்சி 2023 வரைக்கும் ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாகவே கருதப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வைனி வேஸ், ஸோ சென்னை எஃப்சி கூட லிங்க் பண்ணப்பட்டவர், இப்போ ரெண்டு மூணு ஐலி கிளப்ஸ் கூடயும் லிங்க் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அவங்களும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேபிஎஃப்சிக்கு ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் வரப்போகிறாரு. ஸோ இந்த மாதிரி அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிஎஃப்சி வந்து ஃபருக் சௌத்ரியை சைன் பண்ண ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. எஃப்சி கோவாவுடைய இந்த வருஷத்துக்கான ஃபாரின் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி பற்றி பேசி முடிச்சுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன வந்து இப்போ கிடச்சிருக்க லேட்டஸ்ட்டான ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி இப்போது ரீசெண்டாக வந்து அவங்களுடைய ஸ்கவுட்டிங் ப்ராசஸில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக, அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே லாஸ்ட் சீசனே பார்த்தோம், டிஃபெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஆஃப் கலர்ஸில் தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வருஷம் ஒரு நல்ல டிஃபெண்டர்ஸ், அதுவும் இந்தியன் டிஃபெண்டர்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சென்னை எஃப்சி கலாரங்கிருக்கதா ஒரு நியூஸுங்க அது கிடச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சென்னை எஃப்சி கூட ராஜீவ் கேக்வாட் அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் லிங்க் பண்ணப்பட்டிருக்காங்க வைனி வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை கேட்டால் ரெண்டு பேருமே ஒரு இந்தியன் சிபிக்கு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. ராஜீவ் கேக்வாடோட வைனி வாஸ் நல்ல ஆப்ஷனாக இருப்பார் கன்சிடரிங் ஃபியூச்சர் ஆப்ஷன். ஸோ அதனால தான் இந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ப்ளஸ் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்ஸுக்கு ஆஃபருங்கிறது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது இன்னும் ரிவீல் பண்ணப்படலை. ஸோ வரக்கூடிய நாட்களில் தானாகவே எல்லாம் ரிவீல் ஆகும். அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வைனி வேஸ் வந்து இப்போ சென்னை எஃப்சி கூட லிங்க் பண்ணப்பட்டிருந்தா ஃபுட்பால் மாங்க் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐலி கிளப்ஸும் வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் ஒரு ஸ்ட்ரைட்டவே வந்து சென்னைக்கு வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா ஐ லீக்கில் விட்டுட்டு ஐஎஸ்எல்க்கு வந்த ஒருத்தர் மறுபடியும் ஐ லீக் போகணுன்னு விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிளப் ஆடணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை. ஸோ நிச்சயமாக அவரும் சென்னைக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன், பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் கேக்வாட் சென்னை எஃப்சி கூட லிங்கில் இருக்கார் அப்படின்னு ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் அங்கங்கே பார்த்தாலும் இப்போது கேபிஎஃப்சி அவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, ஃபுட்பால் மாங்க் அவங்களும் தான் ரொம்ப ரிலேபிளான ஒருத்தங்க, அவங்களே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால மேபி எந்த பக்கம் போகிறதுன்னு அவர் தான் முடிவெடுக்கணும்னு அவங்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வைனி வாஸ்க்கு என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் சென்னையின் வந்து இவரை சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனஸ் இப்போவிச்சும் இவரும் தான் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆர்டிக்கல்லே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இது எந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஎஃப்சி ஏகப்பட்ட நியூஸ் அவங்களுக்கு கோச் சைன் பண்ணதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டமீர் சோவிச், ஸோ ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஃப்ரம் குரோஷியா, ஸோ அவரை வந்து இப்போ லிங்க் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் தான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த கான்ட்ராக்ட் வந்து டீல் டன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், அங்கேருந்து ஒரு மிட்ஃபீல்டர் கொண்டு வராங்க. ஸோ போன வருஷம் இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட பேரை கொண்டு வந்தாங்க, ஸ்டார்டிங் நல்லா இருந்து பட் ஃபினிஷிங் சரியில்லை. இந்த வருஷமும் அது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து இவங்களே வந்து ஃபருக் சௌத்ரியை சைன் பண்ண ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசல் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறதுல பாதி உருட்டு, ஸோ அதில் இதுவும் ஒரு உருட்டு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான நியூஸு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி ஃபேன்ஸுக்கும் ரொம்ப நல்லா மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது, சுனில் சேத்ரி பிஎஃப்சியில் இருப்பாரா இல்லை போயிடுவாரா இருப்பாரான்ட்டு. ஆனால் ஒரு செம்ம ஒரு வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க பிஎஃப்சி தரப்புலேருந்து. இதுதான் என் வீடு, என் வீட்டை விட்டு நான் எப்படி வெளியே போவேன் அப்படிங்கிற மாதிரி சுனில் சேத்ரியாக வந்து பேசியிருந்தார்.
ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அது இல்லாமல் 2023 வரைக்கும் அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமாக அவர் எந்த வருஷம் எவ்வளோ வருஷம் ஆடுறாரோ அது வரைக்கும் பிஎஃப்சியில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாலும் பார்க்கலாம் அவரும் எவ்வளோ நாள் இருப்பாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா. எஃப்சி கோவாவுடைய ஃபாரின் ஸ்ட்ரைக்கர் ஆப்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கஸே சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்பெயின் இவரி கோஸ்ட், ஸ்பெயின், ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன கேட்டால் அவங்களுக்கு ஸ்பெயின் தாங்க முக்கியம், ஏன்னா அவங்க வாண்டட் வந்து ஸ்பெயின் தான். ஸோ நிச்சயமாக ஸ்பெயினின் ஃபார்வர்ட் தான் வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்கான எந்த லிங்க்கும் வரலை. ஸோ பார்க்கலாம் எந்த ரூமர் வருது, என்ன பிளேயர் வரப்போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் அலாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய 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 கைங்க அப்படின் தான் சொல்லணும் இவரை. தாமஸ் லாம் ஒரு ஃபின்லாண்ட் நாட்டை சேர்ந்த சென்ட்ரல் பேக். இவர் வந்து இப்போது 2 ISL கிளப் கூட லிங்க் பண்ணப்பட்டிருக்காரு, டாக்ஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ISL ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்க பேஜு, இவங்க உருட்டு, இவங்க என்ன வேணால் உருட்டுவாங்க. ஸோ ஒரு 5 கோடி 5.5 கோடி மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு பிளேயர் வந்து இப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது 2 ISL கிளப்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவு இந்த ரிப்போர்ட்டுங்கிறது உண்மையாகுது உண்மையாகலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரிப்போர்ட் பண்ண எல்லாத்தையுமே நானும் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒன்று கூட நடக்கலைன்னா அவ்வளோதான் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி, அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைனிங்ஸ்க்கு அதை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஒரு சில இந்தியன் சைனிங்ஸ்க்காக தான் இப்போ அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ கூடி சீக்கிரத்தில் அவங்களோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரிடானே சண்டானா வந்து ISL இருப்பாரா, ஆர்எல்ஸ் வந்து டீல் வந்து நார்த் ஈஸ்டர் கூட டன் ஆகிடுத்தா அப்படின்னு மார்க்கஸ் மாமா கிட்ட கேட்டதுக்கு, மார்க்கஸ் மாமா வந்து நார்த் ஈஸ்ட்டும் அப்புறம் மரிடானாவும் இந்த டீலில் வந்து சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, இதில் நிறைய மாறுதல்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மார்க்கஸ் மாமாவே சொன்னதுனால இதில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய 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 அஃபீஷியல் நியூஸ்.